ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க. இது வந்து கருவேப்பிலை செடி, வச்சு 6 மாதம் ஆகுது. நல்லா எப்படி பச்சை பசேன்னு பாருங்கள். இது வச்சு 1 வருஷம் ஆகுது. இது பூரா காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டோம்னா நல்லா கொழுந்து விட்டு நல்லா வரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அமைச்சிடுங்க. இது கொய்யா மரம், கொய்யா பழம் பாருங்க எப்படி காய்க்குதுன்னு. அணில் துருவி எல்லாம் கடித்தது போக மீதி இருக்கிற பழம் தான் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய குருவிகள் அணில் எல்லாமே வந்து கொய்யா பழத்தை சாப்பிட்டு போகும். பாருங்கள் குத்து குத்தாக காய்க்குது. இது வந்து தைவான் பிங்குங்கிற ஒட்டு ரகம். இது வந்து மல்லிகைப்பூ செடி, எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள். மல்லிகைப்பூ எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக பச்சை பசேன்னு இருக்கும். வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி, வாழைமரம் எல்லாமே வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் செடி இருக்குது, அங்கே பச்சை மிளகாய் செடி பார்க்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் செடி பாருங்கள், பச்சை மிளகாய் எல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து மீதியெல்லாம் அப்படியே விட்டுருவோம். 2 செடி இருக்கு பச்சை மிளகாய் செடி பாருங்கள், நல்லா பத்தல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பச்சை மிளகாய். இது வந்து வாழைக்கன்று, வாழை மரம் 5 மரம் இருக்குது. 1 மரம்தான் வச்சோம், 5 மரம் ஆயிடுச்சு. வாழை வந்து கன்று போட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்தில். உருவப்பழம் வந்தோம், 1 செடி வச்சோம், 5-6 செடி வந்துச்சு. இது வந்து எலுமிச்சம்பழ செடி, இதுவும் அதான் வந்த செடி தான். இது வந்து 6 மாதத்துக்கு கன்று, இது அப்புறம் வளர ஆரம்பிச்சுது. இது என்ன மரம் என்ன செடின்னு தெரியல, அதான் வருது. பக்கத்துலேயே ஒரு பப்பாளி மரம். எந்த கன்றுமே நாங்கள் வைக்கிறது, நாங்கள் வச்சு கொய்யாவும் வாழை மரம் மட்டும்தான், மற்ற எல்லாம் அதுவே வருது. அடுத்து பக்கத்தில் அண்ணாச்சி, இது வந்து டேபிள் ரோஸ்ம்பாங்க, சும்மா அழகுக்காக வச்சுருக்கோம். ஒயிட்டு ரோஸு எல்லா கலர்லேயும் இருக்குது. காலையில் இருந்துச்சு பார்க்குறப்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள். இது வந்து டிராகன் ஃப்ரூட் செடி, இது வந்து தமிழ்நாடு விவசாய தோட்டத்திலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போதான் வாங்கி 10 நாள் ஆகுது. டிராகன் ஃப்ரூட், இது ஆங்கிலெல்லாம் வச்சு கேட்டணும், அது இன்னும் ஆங்கில் வாங்கி வச்சு நல்லா வளரும். டிராகன் ஃப்ரூட் செடி வேணும்னா தமிழ்நாடு விவசாய வேளாண்மையில் போய் வாங்கிக்கோங்க. இது வாழை மரம், 1 கன்று வச்சோம். அந்த கன்றுலேருந்து வர இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சதுனால நிறைய வந்துடுச்சு. இதுதான் எங்கள் கார்டன், எங்கள் வீட்டு தோட்டத்தை நல்லா பாருங்கள். வாழை மரம், கொய்யா மரம், இது வந்து கீரைக்கொடி கட்டி விட்டுருக்கு, இப்போதான் மேலே வருது. கீரை செடி பக்கத்துலேயே இது வந்து தட்டாம்பயிறு, இதுவும் அதாக தான், இந்த செடியும் அதுவாக தான் வருது. பாருங்க தட்டாம்பயிறு எப்படி பூங்கு பாருங்க, பூவெல்லாம் காயெல்லாம் எப்படி காய்ச்சிட்டு பாருங்கள். இது பச்சையாக இருக்குது, அது காஞ்ச உடனே அதை எடுத்தால் உள்ள தட்டாம்பயிறு இருக்கும். இது வந்து மாதுளை செடி, இது வச்சு 1 வருஷம் ஆகுது. பழங்கள் எல்லாம் காய்ச்சிருச்சு, சீசன் இல்லை, சீசனில் நல்லா காய்க்கும்.